வணக்கம். மக்கள் ஓசையின் செய்தி துளிகள். நான் உங்கள் ரம்யா சுரி. கோவிட்-19 முற்றாக நீங்கிவிட்டது. இனி எங்கும் போகலாம் வரலாம் என்ற மனோநிலை நமக்குள் ஓங்கி இருக்கலாம். கோவிட் தாக்கம் குறைந்து இருக்கிறது என்பது உண்மைதான். முற்றாக ஒடுங்கிவிட்டதா என்றால் இல்லை என்பதே பதிலாக வரும். சாலைகளில் வாகன பெருக்கம் ஏற்பட்டுள்ளது. சந்தைகளில் மக்கள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இனி பயமின்றி எங்கும் போய் வரலாம் என்ற நிலை வந்துவிட்டது. என்றாலும் நமக்கு இன்னமும் எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகிறது. இத்தாலியின் கொடோக்னோ நகரில் இப்படித்தான் இருந்தது. அனைத்தும் அடங்கிவிட்டது என்றே இத்தாலியர்கள் கருதினார்கள். பிப்ரவரி 20 அங்கு தொடங்கிய கோவிட் அலை அடுத்த 3 முடிந்து போனதாக கருதினார்கள். மக்கள் அலை அலையாக கார்பந்து அரங்கில் கூடினார்கள். விளைவு, மாநில எல்லை விட்டு எல்லை சென்ற 60,000 இத்தாலியர்கள் நாடு முழுவதும் கோவிட் தொற்று பரவ காரணமாக இருந்தார்கள். 34,167 உயிர்கள் பலியாக இவர்கள் காரணமாக இருந்தார்கள். அமெரிக்காவிலும் இதே நிலைதான். 116,000 பேரின் உயிர் பறிபோயிருக்கிறது. பொருளாதார மீட்சிக்காக மலேசியா பல்வேறு துறைகளில் கட்டம் கட்டமாக தளர்வை கொண்டு வந்திருக்கிறது. இந்த தளர்வானது கொண்டாட்டத்திற்காக அல்ல என்பதை நாம் எப்போதுமே நினைவில் கொள்வது அவசியம். அப்படியானால் எப்போதுதான் கோவிட் காலம் முடிகிறது என்ற கேள்வி எழலாம். மலேசியர்கள் இனி முகக்கவசம் அணிய தேவையில்லை என்ற அறிவிப்பு வரும் பாருங்கள். அப்போதுதான் நாம் கோவிட் கொடூரத்திலிருந்து முழு விடுதலை பெற்றுவிட்டோம் என்று அர்த்தம். வழங்கப்பட்டுள்ள இந்த மீட்சி காலத்தை முகக்கவசத்தோடு நாம் தொடர்ந்து கடந்து சென்றாக வேண்டும். அதுவரையில் கோவிட்-19 தொடாத கண்ணியம் காப்போம். மேலும் விரிவான செய்திகள் நாளை மக்கள் ஓசை நாளிதழில்.